இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வாக்துருத பைபிள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தனாய பவுல் எந்தெந்த காரியங்களுக்காக விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் இன்றைக்கு உள்ள தெய்வ ஊழியர்களிடத்திலே இடத்திலே அநேக தெய்வ பிள்ளைகள் எவற்றுக்காக ஜெபிப்பதற்காக தங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புகிறார்கள் ஒரு காலங்களிலே கடிதம் அனுப்பி கொண்டிருந்தார்கள் இந்த நாட்களிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் வாட்ஸ்அப் எல்லாவற்றின் மூலமாக எங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும் அனுப்புகிறார்கள் போதகர்களும் ஜெபிக்கிறார்கள் ஆனால் புதிய பாட்டிலே ஏறக்குறைய எழுபது சதவீதம் எழுதின அப்போஸ்டனாகிய பவுல் எந்தெந்த காரியங்களுக்காக திருச்சபைகளை நிறுவி இன்னொரு ஒரு இடத்துல பொறுப்பாக விட்டுவிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கு ஊழியம் செய்து ஸோ தனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாட்களிலும் வாழ்நாள் முழுவதுமாக தேவனுடைய ஊழியத்தையே சபைகளை நிறுவுவதையே பிரதான ஊழியமாக செய்து கொண்டிருந்த பவுளினுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய ஊழியத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் கொலுசேர் கெழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரத்திலே அவர் இவ்வாறு சொல்லுகிறார் பத்தாம் வசனத்தில் அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சகலவித நற்கிரியிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள விசுவாசிகளுக்காக அவர் ஜெயிக்கிறார் நம்பர் ஒன் அவர் தேவனை ஒவ்வொருவரும் நன்கு அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆழமாக விரும்பினார் இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்வது வேறு ஸோ பல்வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த காலங்கள் போய் இயேசு மாத்திரமே தெய்வம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நம்ம வருகிறோம் அது தாண்டி கிறிஸ்துவுக்குள் வந்ததற்கு பிற்பாடு அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவருடைய செய்த கிரிகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் அறிகிறோம் அது தாண்டி எவேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக அங்கேயும் அப்படிதான் ஜெபிக்கிறார் பவுல் அது மாத்திரமல்ல தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைய படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் அதாவது அவருடைய அறிவு கெட்டாத அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் அன்புள்ளவர் ஆனால் நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்புள்ளவர் அவர் என்பதை நாம் அறிய வேண்டும் சகல பரிபூரணத்தாலும் நம்ம நிறையப்பட வேண்டும் தேவனுடைய சகல பரிபூரணம் உன்னதங்களிலே பரிபூரணம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று எபிசியர்கிறுவத்தில் அவர் எழுதுகிறார் எனவே தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நம்ம நிறையப்படணும் இந்த பூமியிலே வீடு இருக்கிறது அவர்களுக்கு கார் இருக்கிறது ஒரு நல்ல வேலை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய சகல பரிபூரணத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அறிவு நமக்கு தேவை அது மாத்திரமல்ல அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் என்று சொல்லி பேசியோ அவர் ஜெபிக்கிறார் தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும் அந்த ஐஸ்வரியத்தை மகிமையின் ஐஸ்வரியத்தை இந்த பூமிக்குரிய ஐஸ்வரியத்தையே அநேகர் நாடி தேடுகிறதை பார்க்கிறோம் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பூமியின் ஐஸ்வரியம் ஐஸ்வரியம் என்று அல்ல அது உன்னதங்களிலே மகிமையினுடைய ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போ சொன்ன பவுல் அவர் தாகத்தோடு வேண்டுகிறார் ஏபிஎஸ்க நிறுவத்தில் மூன்று அதுக்கு அடுத்து இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை ஸோ இந்த வசனத்திலே நம்ம வந்து நம்ம ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் வேலை ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேலை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டு நாற்பதாயிரரூவா வேலை தருவார் நீங்கள் சிறிய வீடாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அதுக்கு மேலே உங்களுக்கு தருவார் அப்படி தருவார் ஆனால் இந்த வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவனுடைய அன்பை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அவர் நீங்கள் வேண்டிக் அதிகமாக அவர் உங்களுக்கு செய்வார் அவருடைய பரிபூரணத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா நீங்கள் வேண்டிக் இன்னும் அதிகமாக அவர் செய்வார் அது மாத்திரமல்ல அவருடைய மகிமையையும் அவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா நீங்கள் வேண்டிக் மேலாக அவர் செய்வார் எனவே தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்காத சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அநேகருக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி எல்லாம் அஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் தேவன் இருக்கிறார் என்று அறிகிறோம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த இடத்தில் அவர் எவற்றிற்காக விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறார் என்று சொன்னால் கொழுசிறு ஒன்று ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் எதற்காக வென்றால் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் முதலாவது தேவனை அறிய வேண்டும் இரண்டாவதாக அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் நம்ம அவருடைய சித்தத்தையே நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனாகி கத்தர் அவர் விரும்புகிறார் ரெண்டு தெஸ்லோனிக்கர் ஒன்று பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறோம் பவுல் எல்லா நிருபங்களிலும் இதற்காகத்தான் விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறார் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்று மாத்திரமல்ல அவருடைய தையுள்ள சித்தம் முழுவதையும் அறிந்து அதை உங்களிடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் பரிபூரணமாக முழுமையாக நிறைவேறப்பட வேண்டும் வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் கத்தருடைய சித்தத்தை அறிந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் முழுவதுமாக செய்து முடிப்பதற்கு முன்பதாக சில தடுமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது அதே அமௌன் பனிரெண்டாம் அதிகாரத்திலே தேவன் ஆபர்காமை அழைக்கிறார் அவர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வருகிறார் மிக மிக முக்கியமான வேதாகமத்திலே ஒரு திருப்பு முனையான மிக கவனிக்கத்தக்கதான ஒரு விஷயம் அது அப்படியே அர்ப்பணித்து வருகிறார் ஆனால் அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்திலேயே நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எகிப்திற்கு போகிறார் இடையில கூடாரம் போடுகிறார் இதெல்லாம் தேவ சித்தத்தின்படியா என்று சொன்னால் சற்று நம்ம யோசிக்க வேண்டும் அங்கு யுக்திற்கு போய்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது மனைவியை சகோதரி என்று சொல்லி அது நிமித்தமாக அந்த ராஜா அவன் மனைவியை சாராலை தூக்கி கொண்டு போய்விட்டான் ஆனாலும் தேவன் அதற்கு அனுமதிக்கவில்லை ஸோ இந்த மாதிரி இக்கட்டுகள் போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆரம்பத்தில் கத்தருடைய சித்தத்தை அறிந்த ஆபிரகாம் இடையில அப்படியே தன்னுடைய விருப்பத்தின்படி சற்று தூரம் அவர் செல்லுகிறார் அவருடைய தையிலுள்ள சித்தம் முழுவதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரம் நம்ம ஊழியமா வேலையா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் கத்திரத்தில் அறிந்து கொள்வோம் ஊழியம் தான் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவுதான் அப்புறம் இஷ்டத்துக்கு ஊழிய செய்ய ஆரம்பிப்போம் அப்படி அல்ல எங்கு செய்ய வேண்டும் சென்னைக்கு ஒருத்தர் வந்து இறங்கி நெல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்னா டேரெக்டாக சென்னைக்கு மட்டும் நம்ம போய் இறங்கி விட மாட்டோம் அங்கே போய் இறங்கி மறுபடியும் எந்த இடத்துக்கு வர வேண்டும் அங்கே போய் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் எந்த இடத்துல நம்ம செல்ல வேண்டும் ஸோ எக்ஸாக்டாக அவர் வந்து நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடம் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய வழிநடத்துலேயே செல்லும் பொழுதுதான் சரியாக அவருடைய இடத்திலே நாம் போய் சேர முடியும் அதுபோல் தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்ல அறிந்து கொள்ள வேண்டும் வேலை ஆண்டவர் நம்ம பணிக்கு செய்ய சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் எந்த இடத்திலே நம்ம செய்வது எப்படிப்பட்ட பணி செய்வது அந்த இடத்துல இருக்கிறது தேவனுக்கு சித்தமா என்கிற காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல அதை பரிபூர்ணமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் ஸோ இதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எதாமுக்கல்லூருளை கூட அடிக்கடி சொல்வார்கள் ஊழியர்களே எண்பது சதவீதமான பேர் தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் மறித்து விடுகிறார்கள் என்று சொல்லி அப்படியானால் அவர்கள் ஊழியத்திற்கு வருவது தேவ சித்தம் ஆனால் இந்த ஊழியத்திலே அந்த சித்தம் நிறைவேறுகிறதா ஆண்டவர் சொன்ன இடத்திலே அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் பெரியமானவர்களே அதுபோல் யோசுவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஒரு வல்லமையான வீரன் அவர் ஒரு வல்லமையான அவர் வலிமையாக மோசைக்கு அடுத்தது இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய கிருபையையும் தாளந்துகளையும் கத்தர் அவருக்கு கொடுத்திருந்தார் யோசுவாவின் புஸ்தகத்தில் அவருடைய தலைமையிலே முன்னெடுத்து செல்லப்படுகிறது அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய படை முழுவதுமாக அப்படி சென்று கொண்டிருக்கிற போது பகுதியில் ரெண்டாம் அதிகாரத்தில் யோர்தானையும் மூன்றாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கடந்து கொண்டு செல்லுகிறார்கள் சோ எரியோவை கூட அவர்கள் கடந்து விட்டார்கள் நான்கு ஐந்து அதிகாரங்களிலே எரிகோவை கடந்து யோர்தானை கடந்து அதற்கு பிற்பாடு எரிகோவை கடந்து எல்லாம் சென்று விட்டார்கள் ஆனால் கிபியோனின் குடிகள் ஒரு ரெண்டு பேர் பழமையான ஒரு செப்பலையும் பழமையான துருத்திகளையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து யோசுவா மலத்திலே பேசினபோது அவன் கத்துருடைய வார்த்தையை கேளாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பிற்பாடு வாதை வந்த பொழுது அதை ஆராய்ந்து பார்த்த பொழுது எதனால் இது நடந்தது என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் கண்டுபிடித்து கொண்டார்கள் இந்த கிபியோனின் குடிகள் தங்களை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி அவ்வளவு வலிமையாக நடந்து வந்த அந்த தலைவன் ஒரு இடத்துல கத்தருடைய வார்த்தையை கேளாமல் அப்படியே விட்டுவிட்டதை நம்ம பார்க்கிறோம் தாவிது கூட ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய அரியணையில் அமர்ந்ததற்கு பிற்பாடு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோரிடத்தில் கேட்டு 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 தான் செய்தார் ஆண்டோரிடத்தில் யுத்தத்திற்கு போகலாமா போனால் நான் ஜெயிப்பேனா எந்த பக்கம் போவது எப்படி போவது ஆண்டவர் அழகாக ஒவ்வொரு முறையும் வழிநடத்தினார் ஆனால் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பார்க்குறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் பொழுது யோவாப்பு கூட சொல்லுகிறான் ராஜாவே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் மிக திரளாய் பெருக பண்ணுவார் கர்த்தர் ஏன் இது எனத்திற்கு ஆனாலும் ராஜாவின் வார்த்தை பலத்ததாம் எனவே அந்த இடத்துல தாவீது கத்தருடைய சித்தத்தை கேளாமல் சற்று வழிதவறி போனதை நம்ம பார்க்குறோம் எல்லா நேரங்களிலுமே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நமக்கு ரெண்டு பேர் எங்கே போகுதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ரைட் சைடில் போங்க அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் நம்ம போவோம் ஆனால் ரைட் சைடில் போய் கொண்டிருந்ததுக்கு பிற்பாடு அங்கே போனோன்னே ஒரு மூணு பேர் பிரியும் ஸோ நமக்கு தெரியாது திகைத்து போய்விடுவோம் ஸோ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவற்றை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அப்போ பவுல் விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான் என்று சொல்லி வேதவசன் நமக்கு சொல்லியிருக்கிறது எனவே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்ம முற்படுவோம் எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது என்று சொன்னால் ஒரு இடத்துல இருக்கிறதனுடைய இறுதியும் ஒரு அங்காய்க்கும் ஏதோ ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும் சம்பளம் வாங்கி அது கூட திருப்தியாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஓரத்தில் இருதயத்தில் வெறுமை இருந்து கொண்டே இருக்கும் ஸோ அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம் ஓ இது தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துல நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஸோ ரெண்டு காரியங்களுக்காக அவர் ஜபித்தார் தேவனை அறிய அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அது மாத்திரமல்ல அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது சகலவித ஆகிய கனிகளை தந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பதினொன்றாம் வசனத்தினுடைய முதல் பகுதி சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் அதாவது ஆவியின் கனிகளிலே ஒரு திருச்சபை மக்கள் வளர வேண்டும் திருச்சபை வளர வேண்டும் என்று போதகனாகிய பவுல் ஜபிக்கிறார் முதல் பத்தாம் வசனத்திலே நற்கரிகளுமாயிய கணிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பதினொன்றாம் வசனத்திலே சந்தோஷம் எல்லா பொறுமை நீடிய சாந்தம் இதுக்கு எத்தனை பேர் ஜெவமன்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க யோசித்து பார்ப்போம் போதகர்கள் இதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஜெபிக்க வேண்டும் சோ நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம் நம்ம வீட்டில் ஜவுமனுங்க ரொம்ப கோவப்படுறாங்க இல்லை அவங்க எப்பவுமே சத்தம் போட்டிருக்காங்க அவங்களுக்காக ஜோமனுங்க பொறுமையே இல்லை அதுக்காக ஜோமானுங்கன்னு சொல்லி மற்றவங்க மேலே தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம ஜெவிக்கும்போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்ன அன்றவர் எனக்கு நீடிய சாந்தத்தை தாரும் எனக்கு நீடிய பொறுமையை தாரும் எனக்கு சந்தோஷத்தை தாரும் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும் சபை போதகர்களும் அப்படி ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக ஆவியின் கணிகளிலே ஒரு திருச்சபையானது வளர வேண்டும் என்று சொல்லி அப்போது சொல்லலாம் எப்போது பாரம் எடுத்து ஜெபிக்கிறார் இறுதியாக என்ன காரியத்திற்காக அவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னார் நான்காவதாக பதினொன்றாம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் ஒன்று பதினொன்றாம் வசனுடைய பின்பகுதி மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்த படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அதாவது அவருடைய வல்லமையின்படி நீங்கள் அந்த வல்லமையால் என்ன செய்யப்படும் நீங்கள் பலப்படுத்தப்படவும் ஒன்றுக்கு இருந்த ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது வரங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லுகிறார் பதினான்காம் அதிகாரத்திற்கு வரும்போது வரங்களை ஞான வரங்களை நாடுங்கள் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் எனவே சபையானது வரங்களிலே பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும் அது பெருக வேண்டும் ஸோ நம்ம அன்றாட தேவைகள் அடிப்படை தேவைகள் இப்பொழுது இருக்கிற காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம வேண்டி கொண்டு இராதபடிக்கு அப்போ சொல்லலாம் சபையின் மக்களுக்காக அவர் ஜெபித்த காரியங்களை நாம் ஆராய்ந்து அதன்படி நம்ம ஆவியின் வரங்களிலே பலப்பட ஆவியின் கனிகளிலே வளர தேவனை அறிந்து கொள்ள மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து அவற்றை பூரணமாக நிறைவேற்ற தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக அது நம்ம ஜெபித்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது பதினான்காம் அதிகாரம் ஒன்று குரந்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நாடுங்கள் நீங்கள் விரும்புங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னா பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்ப்போம் நம்ம கேட்போம் கத்த நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைப்பராக நம் கண்களை மூடி ஜெவிப்போம் சர்வவல்ல தேவனே எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் உம்முடைய பரிபூரண சித்தத்தை அறிந்து அவற்றை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் மாத்திரமல்ல ஆவியின் கனிகளிலே வளர ஆவியின் வரங்களிலே வளர கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருவை பாராட்ட வேண்டுமாறு நாங்கள் ஜிவிக்கிறோம் கத்தாவே நீர் ஒவ்வொருவரோடு இடைப்படும் போதகர்களும் தங்கள் விசுவாசிகளுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்க கத்தரை எங்களை பலப்படுத்துவீராக ஊக்கப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்